வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு நலந்தான நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி நலம் என்பது உடலுக்கும் பொருந்தும் உளத்துக்கும் பொருந்தும் இந்த இரண்டையும் நலத்தோடு பாதுகாப்பது மனிதர்களின் தய தலையாய கடமை இந்த உடல் என்று சொல்கின்ற பட்சத்தில் இந்த உடல் சார்ந்த நலனில் பல பாடல்கள் பல கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன என்சான் உடம்புக்கு சிறு சேர துணை நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் இதைவிட சிறப்பான தமிழ் பாடல் ஒன்று இருக்கிறது அரும்பரல் யாக்கை பெற்ற பயத்தால் பெரும் பெரும்பயரும் ஆற்றவே கொள்க கரும்பூர்த்த சாலவும் சாலவும் பின்னுதவி மற்றியதன் கோதுபோல் போகும் உடம்பு ஏன் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோம் என்று இல்லாமல் இந்த உடலை வைத்துக்கொண்டு நாம் என்னென்னவெல்லாம் செய்ய முடியும் நல்லது செய்து கொண்டு மற்றவர்கள் மனதில் நல்ல அபிப்பிராயத்தை வளர்த்து நாமும் நன்றாய் வாழ்வோம் இந்த நலந்தான நிகழ்ச்சியில் துறை சார்ந்த பல வைத்தியர்களை நாம் அழைத்து மக்களுக்கான பொதுப்பட்ட பல கேள்விகளை அவரிடம் நாம் கேட்டு உங்களுக்கான பல விளக்கங்களை இந்த நிகழ்ச்சி கூட தந்து கொண்டிருப்பது நீங்கள் அறிந்ததே அந்த வகையில் இன்றைய தினம் காலத்தின் தேவைகிறது முக்கியமான ஒரு நலந்தான நிகழ்ச்சியாக இந்த தினம் அமையப்பட்டிருப்பது இதன் தனிச்சிறப்பு இன்று பாடசாலை மாணவர்கள் இந்த கொரோனாவிற்கு பின்னராக பல்வேறுபட்ட விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கல்வி புலத்திலே இப்படிப்பட்ட கல்வி சார்ந்த புல புல செயல்பாடுகளிலே குறிப்பாக அவர்களுடைய சுகாதாரம் எந்த அளவிலே பின்பற்றப்பட போகிறது என்கின்ற பலத்த கேள்விகளுக்கு மத்தியிலே இடையில் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது இருந்தாலும் மீண்டும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அவை மீண்டும் முடக்கப்பட்டு விட்டன இந்த நிலையில் எதிவர் எதிர் தரும் நாட்களிலே பாடசாலை ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது எப்படி இந்த சுகாதார இந்த சுகாதாரம் தொடர்பான இணைப்புகள் வந்து மாணவர்களோடு இணைந்து செயல்பட போகிறது என்பதை பற்றி இன்றைய தினத்திலே நாம் பேச காத்திருக்கிறோம் இதற்காகவே சிறப்பாக பாடசாலை சுகாதார பாடசாலை சுகாதார வைத்திய அதிகாரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய வைத்தியர் எஸ் நித்தியானந்தா அவர்களை இன்றைய தினம் எங்களுடைய நலந்தன நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரை இந்த நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறந்தமைக்காக முதலில் தான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் காலத்தின் தேர்வைக்க தேவைகிறது கட்டாயமான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கான சுகாதாரம் என்பது இனிவரும் காலங்களில் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகத்தான் காணப்படுகிறது இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இப்பொழுது இந்த கொரோனாவுக்கு பின்னராக பாடசாலை மாணவர்கள் மட்டிலே நீங்கள் இந்த சுகாதாரத்தை பொறுத்த மட்டிலே எதிர்நோக்கிய சவால்கள் அல்லது பிரச்சனைகள் என்று சொல்லி நீங்கள் முகம் கொடுத்த முக்கியமான விடயங்கள் என்று சொல்லி நீங்கள் இவற்றை குறிப்பிடுவீர்கள் ஆம் முதலில் டேன் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு உடையத்துக்கு வரலாம் பாடசாலைகள் இந்த கொரோனா பரவலின் பின்பு கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பாடசாலைகள் திறக்கப்பட்டமை நீங்கள் அறிந்தது ஆனால் மாணவர்கள் ஒரு வாரம் கழித்துத்தான் அவர்கள் மாணவர்கள் கல்வி செயற்பாடுகளுக்காக அனுமதிக்கப்பட்டார்கள் இந்த ஒரு வார காலம் இந்த மாணவர்களை பாதுகாப்பான முறையில் பாடசாலையில் கல்விச் செயற்பாடுகளை தொடர்வதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆசிரியர்கள் பாடசாலைகள் மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தன இந்த காலகட்டத்தில் முக்கியமாக கல் கல்வி அமைச்சுக்கு சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்ட வழிகாட்டலின் பிரகாரம் பல்வேறு செயற்பாடுகள் பாடசாலைகள் மேற்கொள்ளப்பட்டன மது மேற்பார்வையினோட பல்வேறு செயற்பாடுகள் மேம்படுத்தப்பட்டன முக்கியமாக இங்கே க கருதப்பட்ட விடயங்கள் முதலாவது கைச்சுவாதாரம் மற்றது முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளி ஏன்னா இந்த நாங்கள் இந்த கொரோனா கோவிட் நைன்டீன் இந்த வைரஸை ப நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த பரவலை கவ முக்கியமான கவனம் எடுத்தோம்ன்னா இந்த தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தான் இந்த மூன்று நடவடிக்கையும் நாங்கள் எடுத்துக்கொண்டது அப்போ பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டது அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிந்து கொண்டு வர வேண்டும் பாடசாலைக்கு அதேபோல் பாடசாலையை விட்டு செல்லும் பொழுதும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருத்தல் வேண்டும் அவர்கள் எங்கள் கூட்டமாக எங்கே இருந்தாலும் முகக்கவசம் அணிந்திருத்தல் வேண்டும் என்று ரெண்டாவது விடயம் கை சுதாதாரம் அதாவது சுத்தமான நீரில் சவக்காரம் விட்டு அல்லது திரவங்கள் விட்டு இருபது செகண்ட் குறையாமல் கைகளை நன்கு கழுவுதல் வேண்டும் இப்போ இதற்குரிய தயார்படுத்தல்கள் கல்வி அமைச்சல் நிதியினாலும் ஏனைய நலன் நோம்பிகள் இப்போ தனியார் நிறுவனங்கள் உதவியினாலும் அநேகமான பாடசாலைகள் திறம்பட வெற்றிகரமாக இதுக்குரிய தயார்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதன் பிரகாரம் வரும் மாணவர்கள் அனைவரும் வாசலில் அல்ல உரிய இடத்தில் அந்த வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதை நாங்கள் அவதானித்தோம் அதன் பின்பு அவர்கள் உடல்நிலை சீரானவர்களுடன் உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு மாணவர்கள் பாடசாலைக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள் பாடசாலை வாசலில் அல்லது சிறு சிறு தூரத்தில் அல்லது வகுப்புறை வாசல்களில் இந்த கைகளூற வசதிகள் சே ஏற்படுத்தப்பட்டிருந்தன உரிய இடைவெளியின் பிரகாரம் அவர்கள் ஒவ்வொரு மாணவரும் கையை கழுவின பின்பு தமது வகுப்புரைகள் செல்வதை அணிக்கக்கூடியதாக இருந்தது அது உண்மையான சிறப்பான செயற்பாடு மிகவும் இடைஞ்சவர்களுக்கு மத்தியில் அநேகமான பாடசாலைகள் இவற்றை திறம்பட செய்திருந்தன சில பாடசாலைகள் உண்மையில் ஒரு புத்தாக்க ஆக்கங்களையெல்லாம் இந்த கைகளும் வசதிக்கு தங்களுடைய கிடைக்கக்கூடிய வளங்களை கொண்டு புதிய புதிய ரீதியான இந்த கைகளும் வசதிகளை ஏற்படுத்தியிருந்த மாதிரி நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்தது மிகவும் பாராட்ட வேண்டிய விடயங்கள் அதன் பின்பு மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட விடயம் சமூக இடைவெளி வகுப்பறை வகுப்பறைக்கு செல்லும் வழி நூலகத்துக்கு செல்லுதலோ ஆசிரியர்கிட்ட எங்கே சென்றாலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் குறைந்தது ஒரு மீட்டர் இடைவெளியில் சமூக இடைவெளியை பண்ண வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதனை ஆசிரியர்கள் மேற்பார்வை செய்து கொண்டார்கள் ஆனால் இதில் ஒரு விடைய வேண்டாம் வகுப்புறைகள் இந்த சமூக இடைவெளியின் பிரகாரம் தான் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது அது பெரும்பாலான கிராமப்புற பாடசாலைகளுக்கு அது பெரிய பாரிய பிரச்சலாக இருக்கவில்லை நகர்ப்புற பாடசாலைகள் இது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தன ஏன்னா ஒரு வகுப்புக்குள்ளே கிட்டத்தட்ட நாற்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவையில் அந்த சமூக இடைவெளியில் பிரித்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருபது மாணவர்கள்லாம் அதுக்குள்ளே பட் கட்டிட இடவசதி காணாது இடவசதி வசதி பாரிய சிக்க நெருக்கடு எனினும் இந்த சுகாதார நெருக்கீடு இந்த கோவிட் நைன்டீனின் தாக்கம் இவற்றை உணர்ந்து வெற்றிகரமாக அவர்கள் வகுப்புகளை சில பாடசாலைகள் வகுப்புகளை இரண்டாக பிரித்தார்கள் புதிய ஹோல் வேறு வேறு இடங்களை அதுக்கேற்ற மாதிரி மாற்றியமைத்து திறம்பட வகுப்புகளை சமூக கேட்ட ரீதியில் ஒழுங்கமைத்து பாடசாலைகள் பதினோராம் வகுப்பு பன்னெண்டு பதிமூன்றுக்கு ஏற்கனவே ஆரம்பமாகி இருந்தன சமூக இடைவெளியோடு ஆரம்பமாகி இருந்தன அதில் எதுவித பிரச்சனைகளும் இருக்கவில்லை ஆனால் எதிர்வரும் காலங்களில் ஏனைய வகுப்புகளும் சேர்ந்து ஆரம்பிக்கும் பட்சத்தில் இந்த நகர்ப்புற பாடசாலைகள் இது ஒரு இட ஒரு சவாலாக இருக்க போகிறது பாடசாலைகளுக்கு ஏன்னென்னு சொன்னால் குறிப்பாக இந்த முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு அந்த மாணவர்கள் வந்து இப்பொழுது அவர்கள் ஒவ்வொன்றையும் புதிதாக எதிர்நோக்குகின்ற பருவம் பராயம் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த சரியாக அந்த தொற்று நோக்கிய அந்த கை கழுவுதல் அப்படியான விஷயங்கள்ல வந்து அவங்கள அவங்களாவே கழுவ வைக்கிறதா அல்ல டீச்சர்ஸ் யாரையும் வச்சு கழுவ வைக்கிறதா அது ஒரு சிக்கலா இருக்கும் என்று சொல்லி யோசிச்சிருந்தாங்க இன்னொரு விஷயம் யோசிக்கப்பட்டது வகுப்புகளில் கல்வி இருக்கின்ற அந்த தருணத்திலையும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி வந்து பலரிடையே கேட்கப்பட்டிருந்தது அதற்குரிய விளக்கம் பொறுத்தவரையில் மாணவர்கள் அனைவரும் பாடசாலைக்கு வரும் வரையும் கட்டாயம் மாஸ்க் அணிந்திருத்தல் வேண்டும் அதன் பின்பு அவர்கள் சமூக இடைவெளியை தேவையில்லை ஆனால் அந்த இடைவெளி அவர்கள் பேண வேண்டும் ஏனி அவர்களின் முந்தின மாதிரி தொட்டு புலங்கள் அப்படியான செயற்பாடுகள் எல்லாத்தையும் தவிர்க்கும்படி ஆலோசனை வழங்கியிருக்கிறோம் அதை ஆசிரியர்கள் மேற்பார்வை செய்வார்கள் ஆசிரியர்களும் தங்களுக்குரிய இடத்தில் முகவுரை இல்லாமல் ஃபேஸ் மாஸ்க் இல்லாமல் கற்பித்தல் நடவடிக்கைகள் ஈடுபடுவார்கள் இருந்த போதிலும் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு கிட்ட போய் ஏதாவது கொப்பி திருத்துற அப்படியான நடவடிக்கைகளிலையோ அல்லது ஒரு மாணவர் ஆசிரியருக்கு கிட்ட போகிற சந்தர்ப்பத்திலையோ அவர்கள் ஃபேஸ் மாஸ்க் அணிய வேண்டுமென்று ஆலோசனை வழங்குகிறோம் மற்றபடி வகுப்புகளில் அவர்களுக்கு ஏனென்றால் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னும் பல்வேறு தொடர்ச்சியான கற்கள் சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் சுவாசத்தோடு பல்வேறு இடைஞ்சல்கள் மாணவர்களுக்கு ஏற்படும் என்பதை அறிவித்ததும் பிரகாரம் சுகாதார பணிப்பாளர் அறிவித்ததன் பிரகாரம் வவுப்புறையினுள் இந்த முகமுறை தேவையில்லை ஆனால் இந்த சமூக இடைவெளி அந்த தேவையில்லாத தொடுகளை தவிர்த்தல் என்பவற்றை கடை இறுக்கமாக கடைபிடிக்குமாறு நாங்கள் ஆலோசனை வழங்கி இருக்கிறோம் இப்போ குறிப்பாக ஒவ்வொரு வகுப்பிலையும் இப்போ மாணவர்கள் தங்களுக்கிடையே அந்த பாடசாலை உபகரணங்களை கூட பரிமாறக்கூடாது என்று ஆமாம் கூறப்பட்டிருந்தேன் என்ன சொன்னால் அது கூட ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ச சம்பவமாக மாறலாம் என்கின்றது போல அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் செய்கின்ற பயிற்சிகளை ஆசிரியர் பார்ப்பது திருத்துவது என்பதெல்லாம் அப்படி சாத்தியமாக படிப்பார் ஆமாம் கையெழுகள் கழ்த்தல் உபகரணங்களை பரிமாற வேண்டாம் என்பது அறிவுறுத்தல் அதுக்கு மாற்று உத்திகளை கல்வி சமூகம் அதுக்குரிய மாற்று உத்திகளை தயாரித்து அதன் பிரகாரம் வெற்றிகரமாக இந்த கல்வி செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு அடுத்தது இந்த மதிய உணவு இடைவேளைகள் அந்த இடைவேளைகள் எல்லாம் மறக்கப்பட்டிருக்கிறது அது மறக்கப்பட்டது என்பதற்கு அப்பால் எந்த நேரமும் மாணவர்களை கண்காணிப்பில் வச்சிருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு ஒன்று இருக்குது தானே ஏண்டா நாங்க ஆசிரியர்கள் ஒன்றை சொல்ல அவங்க விளையாட்டு புத்தியோட சின்னவங்க வந்து கூடி நிற்பாங்க சேர்ந்து விளையாடுவாங்க அப்ப எந்த நேரமுமே அந்த மாணவர்களை கண்காணிக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கல அப்படி அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டு ஆமா இந்த கடந்த வேற படசாலை ஆரம்பமாகிய காலத்தில் மால் மேற்கொள்ளப்பட்ட மேற்பார்வை நடவடிக்கைகளின் போது நாங்கள் அவதானித்தடியுங்கள் நே முன காலங்கள் போல் இல்லாமல் பாடசாலைகளில் வகுப்பு வரை வகுப்பில் ஏதோ ஒரு ஆசிரியரின் கண்காணிப்பிலேயே மாணவர்கள் இருப்பதனை அவதானிக்கக்கூடிய இருந்தது அந்த விடுமுறை அந்த இடைவேளை நேரங்களில் கூட ஒரு ஆசிரியர்கிட்ட கண் நேரடி மேற்பார்வையிலேயோ அல்லது ஒரு ஆசிரியர் ரெண்டு வகுப்புகளோ ஏதோ ஒரு ஆசிரியர்கிட்ட தான் வகுப்புகள் இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மற்ற மாணவர்களின் தேவையில்லாமல் முந்தினம் போல் வெளியில் திரிகிற அந்த இதுகள் எல்லாத்தையும் மிகவும் குறைச்சி தான் வச்சுருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல நீங்கள் சொன்ன இன்னொரு முக்கிய விஷயத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை மாணவர்கள் இந்த காலை உணவு இப்போ பாடசாலைகளில் கல்வியடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் சிற்றுண்டிச்சாலை கன்டீன் இயங்கிலாம் அதை இயங்க வேண்டாம் என்று நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அப்போ அல்லது அது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கணும் அப்போ பாடசாலை மாணவர்கள் கன்டீனில் வென்ற சாப்பாட்டை நம்பி பாடசாலைக்கு வரக்கூடாது அவர்கள் அப்போ வீட்டில் அதை நாங்கள் எதிர்பார்க்குறேனென்றால் வீட்டில் பெற்றோர் ஆரோக்கியமான உணவை தயாரித்து அதில் ஏதோ ஒரு வழியிலே பெற்று மாணவர்களுக்கு கொண்டு படசாலையை கொண்டு செல்ல வழங்க வேண்டும் கண்டீன நம்பி பிள்ளைகளை அனுப்பக்கூடாது காலை உணவு மாணவர்களின் கல்விக்கு மிகவும் முக்கியம் எனவே ம பெற்றோரின் தலையாய கடமை மாணவர்களை காலை உணவுடன் பட சிலைக்கு அனுப்ப வேண்டும் இல்லாவிட்டால் முந்தின போல இல்லை கண்டீனில் உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது தேவையில்லாத தொடுகையை ஏற்படுறதை தவிர்ப்பதற்காக அமைச்சு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது பெற்றோர் இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதே போல் மாணவர்கள் தண்ணியை குடிநீரையும் அவர்களே தங்களுக்குரிய குடிநீரை கொண்டு செல்ல வேண்டும் மேலும் எங்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொண்டு செல்லப்பட்ட உணவுகளை நாங்கள் கூடி வாழணும் விருந்தோம்பல் அந்த பண்புகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும் சில இதுகளுக்காக நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய எங்களோட பாரம்பரிய சமுதாய பண்புகள் விழுமியங்களை நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுக் கொடுக்க வேண்டி வருது இந்த சேர்ந்து உண்றது அப்படியான பழக்கங்களை தவிர்க்கும்படி தான் சொல்கிறோம் ஏன்னா ஒரு யாரால் கொடுக்கக்கூடாது ஈவன் தண்ணிப்போத்தலோட ஒரு ஆட்டையும் ஒரு வரலாற்றை கொடுக்க வேண்டாம் அவர் அவரே பாவீங்க என்று தான் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இதில் இது இன்னொரு விஷயம் என்னென்னா பாடசாலைகள் ஒவ்வொரு பாடசாலையும் சுகாதார மேம்பாட்டு குழு ஒன்று இருக்குது கீழே ஆசிரியரோடு சேர்ந்த ஒரு குழு அதுக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கி கொண்டிருப்போம் அந்த குழு இந்த நடவடிக்கைகளை மேற்கார்வை செய்யும் பெரும்பாலான பாடசாலைகளில் இந்த நடவடிக்கையின் பின்பு இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட விடயங்கள் வந்து புதிதாக வருகின்ற ஒரு மாணவருக்கு இப்பொழுது இன்றைய தினம் பாடசாலை ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே அவர் இதுவரையில் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாட்களில் பாடசாலை செல்லாத ஒரு மாணவன் அங்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் சரியான அந்த சுகாதார பழக்க வழக்கங்கள் அல்லது அதுக்குரிய அறிவுறுத்தலோடு தான் உள் நுழைகிறார் என்பதை எப்படி உறுதிப்படுத்தலாம் பெரும்பாலான பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன் முன்னரே பெரும்பாலான பாடசாலைகளில் பெற்றோருடனான கலந்துரையாளர்கள் நடத்தப்பட்டு விட்டன அந்த கலந்துரையாடலில் நாங்களும் பங்கு பெற்றிருக்கிறோம் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறோம் பெற்றோர்களுக்கு எவ்வாறு மாணவர்களை தயார் செய்து பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்பது சம்பந்தமான பூரண தெளிவான விளக்கங்கள் அந்த கலந்துரையாடலில் அதிபர் ஆசிரியர்களால் போதிய அளவு வழங்கப்பட்டிருக்கிறது இது தவிர பல்வேறுங்கிற சமூக ஊடகங்கள் அதனூடாக ஸ்கூல் கிளாஸுகள் ஊடாக வைப குரூப் வாட்ஸ்அப் குரூப் அப்படியான குரூப்புகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக பேணிக் கொண்டிருக்கிறார்கள் பல பாடத்தர்கள் அதன் ஊடாக இது சம்பந்தமான ஹெல்த் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் சம்மந்தமான ஆலோசனைகள் கொண்டிருக்கிறது மாணவரை அதற்கான சரியான விதங்களிலே தயார்படுத்தி அவர்களுக்கு பாடசாலைக்கு வைக்க வேண்டும் என்பது வந்து முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது ஆகவே இன்னும் ஒரு விடயம் பாடசாலையில் இருந்து வீடு செல்கின்ற மாணவர்கள் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறதா நிச்சயமாக வழங்கப்பட்டிருக்கிறது மேற்பார்வை ஒரு கேள்விக்குறியான விஷயம் பாடசாலைக்குள்ளே மேற்பார்வை செய்யப்படும் இருந்து வீடு வர்ற பாதை அதில் மேற்பார்வை ஒரு பிரச்சனை ஆனால் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கலாம் அவர்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு நாங்கள் அறிவுறுத்தல் வழங்குகிறோம் அந்த நோய் தாக்கத்தை அவர் உணர்ந்து கொள்வார்களானால் நிச்சயம் அவர்கள் கடைப்பிடிப்பார்கள் வீடு சிரும்பும் பொழுது அவர்கள் முகக்கவசம் பாடசாலை வாசலில் வச்சு முகக்கவசம் அணிஞ்சோணும் சைக்கிளில் பூராக்கள் எல்லாரும் சைக்கிளில் போகிறாக்கள் நடக்கிறாக்கள் எல்லாரும் சமூக இடைவெளியை தண்டித்து போயணோணும்னு சொல்கிறோம் தேவையில்லாமல் சைக்கிளை தொடுறது அப்படியான சற்று ஏன்னா அந்த தொடுகை மூலம்தான் பெரும்பாலும் இந்த கிருமி கைகள் பட்டு பேருந்திராங்கள் மூ மூக்கில் வாயில் இப்படியான படங்களை படையக்குள்ள சுவாசத்தோதிக்கூடாது இந்த கிருமி போடுறதுக்குரிய சந்தர்ப்பம் பெரும்பாலான சந்தர்ப்பம் இருக்குது இப்போ தொடுகையை தவிர்ப்பதற்காக மாணவர்களை சமூக இடைவெளியோட போடுது பொது போக்குவரத்தை பாய்ப்பவர்கள் பஸ் வாகனங்களை பாதிக்கல அந்த வாகனங்கள் சுற்றி அரிக்கிற முறையெல்லாம் அந்த அவைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது அதேபோல் அவர் அதுக்கு மோக்கவசம் அணியணும் இயலுமானவரே ஏனைய மாணவர்களுடன் தொடுகையை தவிர்த்து இருக்கணும் வீடு சென்ற உடன் முதல் வேலையாக கை கழுவ வேண்டும் மாஸ்கை கலட்டி வச்சு பேக்கை ஸ்கூலுக்கு வெளியில் கலட்டி பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்கு வெளியில் கலட்டி வச்சிட்டு ஷூவையும் ஸ்கூ வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டான இடத்துல கலட்டி வச்சிட்டு அவர்கள் போய் தங்களோட அண்டைக்கு ஸ்கூல் உடுப்ப அப்படியே கழட்டி துவைக்க போட்டுட்டு துவைச்சி கழுவி போட்டுட்டு அவையில் ஒரு ஓஷ் எடுத்து குளிச்சிட்டு வேற ஆடையோட வந்து தான் வீட்டில் இருக்கிற மற்றவர்களோடு விளங்கணும் ஏன்னா வீட்டில் சின்னாக்கள் இருப்பினும் வயோதையர்கள் இருப்பினம் அப்போ இவர்கள் வெளியில் போய் பழங்கிட்டு வரையக்கில்ல ஏதாவது சிறு சந்தர்ப்பங்கள் ஆறாவது ஒரு நோய் தொற்றோடு ஏற்பட்டால் அந்த வீட்டில் அந்த நோய் தொற்று வராமல் இருப்பதற்காக இப்படியான நடவடிக்கைகள் அறிவுறுத்தப்பட்டு அப்போது அந்த புத்தகப்பை மற்றும் சப்பாத்து இவைகளையும் சுத்தம் செய்வதற்கான ஏதாவது ஒரு அது என்னென்னா புத்தகப்பையை வெளியில் வச்சுட்டு அவைய பேக்கை விளைச்சுட்டு புத்தகத்தை மட்டும் உள்ளுக்கெடுக்கலாம் புத்தக பையை அவை சோ சவுக்கர கரைசலால் துடச்சி போட்டு வெயிலில் காய வச்சுட்டு இது செய்யலாம் சொக்ச தோய்க்கணும் ஷூவையும் அதே போலதான் அது கொரோனாவோடு வாழ பழகியது போல கொரோனாவோடு கல்வியும் கல்வி இது ஒரு சௌ சுகாதார மேம்பாட்டு நடவடிக்கையாக நாங்கள் கருத்தில் எடுத்தோம் இது உங்களுக்கு திணிக்கப்பட்ட ஒரு அழுத்தம் என்ற ரீதியில் நாங்கள் மாணவர்கள் அதை சிந்திக்காது ஒரு சுகாதார மேம்பாட்டு மேம்பாடு என்ற ரீதியில் மாணவர்கள் இதை சிந்திக்கும் பட்சத்தில் உண்மையில எங்கட பழைய நடைமுறை எங்கட விழுமியங்கள் சுகாதார நடைமுறைகள் ஏற்கனவே இருக்குது விட்டு போன இவத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முயற்சிக்கிறோம் அதில் ஒன்று தான் இந்த கேன்டீன் பொலிசி ஏற்கனவே கேன்டீன் பாலிசி ஒன்று பாடசாலையில் இருக்குது கன்டீனில் ஆரோக்கியமான உணவுகள் மாத்திரம் வழங்கப்பட வேண்டும் இந்த சீனி அதிகரித்த இனிப்புகள் கூடின உணவுகள் வழங்கப்படக்கூடாதுன்றது ஏற்கனவே கன்டீன் பாலிசி ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது மிகவும் சிக்கலாக இருந்தது மாணவர்களை பொறுத்தவரை இல்லை இப்போ இந்த நேரத்தில் வீட்டிலிருந்து ஆரோக்கியமான உணவுகளை கொண்டு வர ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை இந்த எங்களுக்கு இந்த நோய் வேறு ஆபத்து கொண்டு வந்து இப்போ திடீரென்று பாடசாலையில் இருக்கின்ற மாணவர் யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு உபாதை அல்லது உடல் சூடு அல்லது ஏதாவது ஒரு மாற்றத்தை அவதானித்தால் அங்கே பாடசாலை ஆசிரியர்களும் சரி அல்லது அதற்குரிய பொறுப்பானவர்களும் சரி எப்படிப்பட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் விளாங்க ஆமாம் நிச்சயமாக இது ஒரு அடுத்த ஒரு எங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட் அனைத்து பாடசாலைகளிலும் சுகாதார மேம்பாட்டு அறை அல்லது சுகாதார அறை ரூம் என்று சொன்னேன் இந்த அறை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி எல்லா பாடசாலையிலும் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த அறையில் ஒரு கட்டில் இருக்கும் அது மாணவர்களிடம் எண்ணிக்கைக்கு ஒருபடும் ஐம்பது மாணவர்களுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு ஒரு ஹட்டில் அதன்படி நம்பருக்கு ஏற்ற மாதிரி மாறும் ரெண்டு மூணு கட்டில் வித்தியாசப்படும் ஒரு ஹட்டில் இருக்கும் முதலுதவி பட்டி இருக்கும் அதுக்குள்ளே அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இருக்கும் வெப்பநிலை அளக்கிற தெர்மோமீட்டர் சரியோ இதை விட அது அந்த கட்டில் மறைப்புக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அப்படியான அமைப்புகள் இதை விட அவசரத்துக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் எம்ஓஹெச் பிஹெச்ஏ அவசர ஆம்புலன்ஸ் சேவை சுகாதார திணைக்கல இலக்கங்கள் அப்படியே இலக்கங்கள் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த சுகாதார மேம்பாட்டு அறைக்கு பொறுப்பான ஒரு ஆசிரியர் விற்பார் ஒரு ரெண்டு மூன்று பேர் அவர்களுக்கு அந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு இவ்வாறு என்ற ஒழுங்குகள் செய்யப்படும் அந்த ஆசிரியர்கள் தான் ஒரு பொதுவாக பாடசாலைகளில் தினமும் ஏதோ ஒரு உபாதை அது சிறிய உபாதை காய்ச்சல் தடிமண் வைத்தினோம் அப்படியான நோய்கள் வருவது சகஜம் ஏற்கனவே இந்த நடைமுறை இருக்கிறது ஆனால் தற்பொழுது இந்த சூழ்நிலையில் அவ்வாறானவர்களை கையாள்வது சற்று வித்தியாசமாக இருக்கும் அப்போ நாங்கள் சொல்கிறேன்ட்டா ஒரு மாணவர் காய்ச்சலோடு இருந்தால் அவர் பாடசாலைக்கு வரைய நாங்கள் திரும்ப அந்த செக்கப்பில் ஃபீவர் இருந்தால் மாணவர் அறிவுறுத்தப்பட்டு பெற்றோரோடு திருப்பி அனுப்பப்படுவார்கள் இப்போ பெற்றோர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வழங்கின அறிவுறுத்தல் இது மிகவும் முக்கியமானது நோய் வாய் நிலையில் அதாவது காய்ச்சல் தடிமல் இருமல் இப்படியான நோயுடன் பிள்ளைகள் இருந்தால் பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் அவர்களை வைத்திய ஆலோசனை பெறுங்கள் வவுப்பாசிரியருக்கு உரிய முறையில் தெரியப்படுத்திய பின்பு அவர் நோய் மாறிய தான் பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் இதுங்களை அறிவுறுத்தல் அவர் பாடசாலைக்கு வந்த பின்பு ஒருவர் நோய் அறிகுறியுடன் அவதானிக்கப்பட்டால் அவர் மிகவும் கண்ணியமான முறையில் ஏனைய மாணவர்களையும் பயப்படுத்தாமல் பதட்டப்படுத்தாமல் அவரையும் பதட்டம் அடையாமல் அந்த ஏனைய மாணவர்கள் அவரை தனியாக பிரித்தெடுத்து இந்த சீக் ரூமில் அதை ஹெல்த் மோஷன் ரூமில் வந்து அவரை ரெஸ்டாக வச்சு அவருக்குரிய ஆஸ்வ ஏதாவது இப்போ மயக்கம்ண்டா அதுக்குரிய ஆரம்ப முதலுதவிகளை வழங்கிய பின்பு அவர் காய்ச்சல் இருந்தால் அவருக்கு மோகோசம் ஏற்கனவே போட்டிருப்பார் தடுத்து மோகோசம் டேமேஜ் அப்படின்னு இருந்துட்டால் புது முகக்கவசம் போட்டு அதை கையாளு ஆசிரியரும் மோகோசத்தோடு க்ளௌஸோடு கையாளுவினா அதன் பின்பு பெற்றோருக்கு அரவித்து பெற்றோருடன் அவர் ஒன்றுபட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் அல்லது கொஞ்சம் இதுன்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் இதுக்கு இப்போ பொதுவாக உருவாக்கப்பட்ட நடவடிக்கை ஹெல்த் ப்ரொமோஷன் ரூம் நோய் பெற்றோர் எதுவித கலக்கமும் அடையத்தவில்லை மாணவர்களுக்கு உரிய சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் சகல பாடசாலைகளிலும் செய்யப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக இந்த கைகழுகிற பகுதி இருக்குத்தானே இப்போ சில பாடசாலைகள் அதிகப்படியான மாணவர்களை கொண்டது சில பாடசாலைகள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்களை கொண்டது இப்படி இருக்கின்ற பொழுது சிலரிடம் சில கேள்விகள் எழுந்திருந்தது ஒரு சில பாட பாடசாலைகளில் அளவுக்கு அதிகமான கைகழுவும் பகுதிகள் அமைக்கப்பட்டிருந்த வேண்டும் சில பாடசாலைகள் மிக மிக குறைவாகவே அந்த கைகழுவும் கருவிகள் அந்த கைகழுவும் இடங்கள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் சிலர் கூறியிருந்தார்கள் உண்மை பொய்க்கு அப்பால் இந்த கை கழுவும் இந்த சாதனங்களை வழங்குவது என்பது வந்து வந்து எவ்வாறு அமைச்சர் எப்படி அது பகிர்ந்தளிக்கப்படுகிறது இது வந்து முற்றுமுழுதாக கல்வி அமைச்சர் நடவடிக்கை கல்வி அமைச்சு கூடாக அவர்களுக்கு நிதி வழங்கப்பட்டு அதுக்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன இது அந்த எத்தனை அமைக்கணும் என்று அது வந்து மாணவர்கள் தான் எண்ணிக்கை ஐம்பது பேர் கொண்டு இருந்தால் காணும் இப்போ கொஞ்சம் சிறிய கொஞ்சம் மாணவர் எண்ணிக்கை இருக்கிற இடத்துல குறைவாக தான் இருக்கும் இப்போ கூடிய மாணவர் எண்ணிக்கை இருக்கிற இடத்துல அது எண்ணிக்கைக்கேற்ப மாறுபடும் சில பாடசாலைகள ஓபிஏ ஓஜிஏ அவர்களோட அபிவிருத்தி சங்கங்கள் இனி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவர்களின் பங்களிப்புடன் தான் பெரும்பாலான பாடசாலையில் எதிரே சிறப்பாக செய்திருக்கிறார் சில பாடசாலைகளில் இந்த வெளி உதவிகள் குறைவாக இருக்கிற இடத்துல கல்யாணத்தின் நிதியால் அமைக்கப்பட்ட இதுகள் மாத்திரம் இருக்கும் ஆனால் எமது மேற்பார்வையில் இந்த கைகளும் வசதி அநேகமாக படத்தில் இருக்கிற இந்த பாடசாலைகளில் திருப்திகரமாக தான் இருக்குது மற்ற அடுத்தது இப்போ இந்த கொரோனாவுக்கு பிற்பாடாக இந்த பாடசாலை கல்வி என்று சொல்லி இருக்கிற சிலபஸ் கவர் பண்ணுற அதே சமயத்தில் இப்போ தொடர்ந்து இந்த கொரோனா தொடர்பான ஏதாவது சிறப்பு விழிப்புணர்வுகள் மாணவர்களுக்கு ஊட்டப்படுவதற்கான ஒழுங்கமைப்புகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார் ஆம் கல்வியினூடாக மாணவர்களுக்கு வகுப்பறையினூடாகவே இத்தகைய ஏற்பாடுகள் அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளப்படும் வகுப்பறைகள் தனியாக பாடசாலைகள் கூட்டங்களையோ அப்படியான நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர்க்குமாறு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இது சம்பந்தமான விழிப்புணர்வு பதாதைகள் துண்டு பிரசுரங்கள் இவற்றை மாணவர்கள் இடங்களில் கைகளுதன் முக்கியம் சமூக இடவழியை பேணுவதன் முக்கியம் கொரோனா நோய் சம்பந்தமான ஆபத் இது விழிப்புணர்வு பதாதைகள் மாணவர் இடம் நடைபாதை இவற்றை இடத்துல அனைவரான பாடசாலைகளில் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன சரி இது இனி நிகழ்ச்சியின் இறுதி தருணத்துக்கு வந்திருக்கின்றோம் இது உங்களுடைய துறை சாராத கேள்வியாக இருந்தாலும் பொதுப்படுத்தப்பட்ட ஒரு கேள்வியாக கேள்வியாகவே அனைவருடைய மனங்களில் இருக்கின்ற ஒரு கேள்வியாக தான் காணப்படுகிறது கொரோனாவுக்கு இந்த மருந்து கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கொரோனா வந்து இப்பொழுது தனக்குள்ளேயே மாற்றங்களை சந்தித்து அதாவது மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது மியூட்டன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து கொரோனா மியூட்டன்ட் ஆகிறதால இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதும் பின்னுக்கு போய் ஆகவே இது இப்படியே தொடர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலைதான் வரப்போகுதோ இல்லையோ தெரிய என்ற ஒரு சந்தேகம் அல்லது ஒரு வினா பலருக்கு இருக்குது இது தொடர்பான உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இப்போ நாங்கள் முதல் ஒரு விஷயத்தை சொல்லணும் கிருவியோ அல்ல கொரோனாண்ட கிருவியோ தெரியா எங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் பாரிய தாக்கம் ஏற்படையில்லை உண்மையில் அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம் ஒன்று சிறப்பான சுகாதார அமைச்சு அரசாங்கத்தின் சிறப்பான தடுப்பு நடவடிக்கையை சொல்லலாம் சுகாதார அமைச்சு பெரும் பங்களிப்பு வழங்கினது பாதுகாப்பு படையினர் பெரும் பங்களிப்பை வழங்கினார்கள் அதன் மூலம் முன்னெடுக்கப்பட்ட பாரிய அளவிலான சிறப்பான தடுப்பு நடவடிக்கைகள் அதுவுமே சிறப்பாக சொல்லலாம் எங்கள்ட இது பெரிய அளவில் எங்களோட நாட்டில் கொரோனா தாண்டவ மாடாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் ஆனால் திரும்ப நோய் எங்களில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படலாம் கண்டுபிடிக்கப்படாமலாம் காலஞ்செல்லாம் அது விடுவோம் ஆனால் போதிய அளவு கை சுதாரம் சமூக இடவெளி எங்கட முகக்கவசம் இந்த மூன்று சுகாதார கட்டுப்பாட்டையும் உரிய விதத்தில் நாங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதை பொது கூடுமிடங்களை சிலமிடம் ஒழுங்காக கடைப்பிடிக்கும் பட்சத்தில் கொரோனா மட்டும் இல்லை ஏனைய சுவாச நோய்கள் பெரும்பாலான சுவாச நோய்கள் இருந்து விடுதலை பெறலாம் இப்போ இந்த முகக்கவசம் அணிதல் என்பதே இப்பொழுது பலருக்கு பலவிதங்களிலே தெளிவில்லாத ஒரு தன்மையை இருக்கிறது பலருக்கு வந்து முகக்கவசம் எவ்வாறு அணிந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாது எப்படிப்பட்ட முகக்கவசங்களை தேர்வு செய்து அணிய வேண்டும் என்கின்ற தெரியாது சிலரை பார்த்தோம்னு சொன்னால் வாயை மட்டும் மூடி இருப்பாங்க சில பேரை பார்த்தா மூக்கும் பாயுல மூடி இருக்கு நாடு ஒரு குட்டி முகக்கவசத்தை மட்டும் மூடி இருப்பாங்க ஆனால் உண்மையில் மாணவர்களுக்கு வந்து ஏதாவது சிறப்பான இந்த மாசம் தான் அணிந்து வர வேண்டும் என்கின்ற ஏதாவது கட்டாயம் அப்படி இருக்குதா அப்படி இல்லை நாங்கள் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்குறது துணியால் செய்யப்பட்ட த்ரீ லேயர்ஸ் மாஸ்க் தான் நாங்கள் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறோம் அது பழகணம் அதற்கு என்னென்னா அவர்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் பாவித்த மாஸ்க்கை ரெண்டு மாஸ்க் கொண்டுருவணும் ஒரு மாதம் வரும்பொழுது ஒரு மாதம் போயிக்கலாம் பாவிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் துவச்சி துவச்சி வெயில் காய விட்டு பாவிக்கிறது மாதிரி ஆனால் மற்ற எங்கிற சர்ஜிக்கல் மாஸ்க் அந்த மாஸ்கே மாணவர்கள் பாவிக்கிறார்கள் பல இடங்களில் என்ன பிரச்சனைனா இந்த பேந்த அதை அகற்றுவது கழிவு அகற்றுவது மாணவர்கள் அந்த மாஸ்க்கு பாவிக்கல பாடசாலையில் போகிறவர்கள் இருக்கலாம் அது ஒரு இப்போ ஷாப்பிங் பேக் பிரச்சனை வந்த மாதிரி இது ஒரு பெரிய ஒரு சூழல் மாசில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக வருமாட்டாக்கா நாங்கள் அந்த துணி மாஸ் சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட த்ரீ லேயர்ஸ் த்ரீ துணி மாஸ்க்கு தான் நாங்கள் பெரும்பாலும் மாணவர்களுக்கு நல்ல மட்டும் சொல்லி வழங்கி இருக்கிறோம் ஆனால் மற்ற மாஸ்க்கே மாணவர்களுக்கு நீங்கள் பாடசாலையில் பாடசாலை கூட இருக்கிறீங்க இல்லை இல்லை தகவல் வழங்கப்பட்ட தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாடசாலைகளில் அவசர தேவைகளுக்காக சில ளுக்காக கையாள்வதற்கு ஒரு தொகுதி மாஸ்க் எல்லா படத்தாலையும் கைவசம் இருக்குது எடுக்கணும் ஆக ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூறிய இந்த விடயங்களை மனசில் வச்சுக்கொண்டு பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி செய்கின்ற அந்த பட்சத்தில் மாத்திரம்தான் உண்மையில் நாங்கள் இப்படிப்பட்ட நோய்களிலிருந்து உண்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முடியும் என்பது வந்து உங்களுடைய கூற்றுக்கூடாக தெரிய வருது ஆகவே இந்த கருத்துக்களை நாம் மனதிலே இருத்தியவர்களாய் எங்களுடைய குழந்தைகளையும் சரி நாங்களும் சரி பாதுகாப்பாக இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் ஆகவே இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவேறுவதற்கும் இந்த நிகழ்ச்சி அழகாக ஒழுங்குபடுத்துவதற்கும் எங்களுக்கு பேருதவியாக இருந்த யாழ்ப்பாணம் நீரிழிவு கழகத்தினருக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக அதனுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பொன்னான நேரத்தை எங்களோடு செலவிட்டு மாணவர்களுக்காக பல கருத்துக்களை வழங்கிய இந்த பாடசாலை வைத்திய வைத்திய சுகாதார அதிகாரி மதிப்புக்குரிய வைத்தியர் எஸ் நித்யானந்தன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாணவர்களுக்கு உரிய சுகாதார நடவடிக்கைகள் சம்பந்தமான தெளிவூட்டலை இந்த படசாலை ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்திலே டான் டிவி குழுமம் இந்த ஒழுங்கை செய்து வந்தமைக்கு டான் டிவி குழுமத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி